ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி பொன்னி சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொன்னி சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பொன்னி வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வந்து பின்னாலே கையில் வந்து அதோடு நிறுத்தியிருந்தாங்க. கையில் பெரிய வந்து புடவை மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு பின்னாலே போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக சக்தி எதுவும் பண்ணுறாரு, வா பின்னாலே போகலான்னு சொல்லிட்டு ப்ரீத்தி வெண்ணிலாம் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னியை கூப்பிட்டு, உனக்காக ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அதை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கெலாம் எதுவும் தேவையில்லை, பொட்டிக்கலை நானே கையால் பண்ணி உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பொன்னி, எனக்கெலாம் எதுவும் வேண்டாம், நீ சொன்னால் ஆச்சா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் இந்த அப்படி சொல்லி புடவையை கொடுக்குறாரு. இதை பற்றி இங்கே பார்த்துட்டு ரெண்டு பேரும் சாக்காராங்க. புடவை உங்களோட இது வந்து ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, போடணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் பொன்னி, நீ இஷ்டத்துக்கு நீ பேசுறியா, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நான் உனக்காக பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பாக நாளைக்கு ஃபங்க்ஷனில் இதைத்தான் போடணும் இதை அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் போட மாட்டேன், போட மாட்டேலாம் சொல்லக்கூடாது, போட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லி உள்ளே கொண்டு வச்சுட்டு போயிடுறாரு. பொன்னி என்ன தான் வந்து மறுத்தாலும் வந்து சக்திக்கு வந்து தெரியும், அவள் கோபத்தில் இருக்கா, நம்ம மேலே அவள் பாசமாக தான் இருக்கா சொல்லிட்டு அவள் புடவையை கொண்டு நாளைக்கு கண்டிப்பாக உடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே பொன்னிலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், சக்தி மாடிக்கு போகிறாரு ஏதாவது அவள் கொடுப்பாளோன்னு, அதே மாதிரி பார்த்தியா பொன்னிக்கு புடவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு பேருமே வயறு எறிகிறாங்க, அப்படியே வயறு எறிகிறாங்க. என்ன காதலிச்சு எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, உனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பொன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி மேலே எவ்வளோ பாசம் பாரு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் வயறு எறிகிறாங்க. எல்லாருமே இது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து வேலையாக இருக்காரு, சக்தி சாப்பிடவான்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறது யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாப்பிள்ளையை வந்து பிளாக்மெயில் பண்ணவர், உடனே உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி வராரு. உள்ளே வந்தவர் வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, இவரை தான் நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சான்ஸ் வேணும், தங்க சான்ஸ் வேணும்னு கேட்குறவங்க, எதுக்காக வீட்டுக்கு வந்து நீங்கள் வரீங்க, வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, ஆஃபீஸுக்கு வர சொல்ல வேண்டியதானே, நான் அதுக்கு மேலே வச்சான்னு அப்படி சொல்கிறேன், மச்சானா சான்ஸ் கேட்கறதுக்கு மச்சான்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. சான்ஸ் மட்டும் கேட்கல, இவருக்கு தங்கச்சி பழக்கம், வயத்தில் குழந்த உண்டானது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அந்த கிட்டை வந்து கொடுக்குறாரு, வாய்ஸை வந்து சொல்கிறாரு. உண்மையை சொன்னேன் பயந்து போய் அப்படியே மாப்பிள்ளை நடுங்கி போய் கிடக்காரு. உடனே சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே, இல்லை அதெல்லாம் நாங்கள் நம்மளேனா போங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸை போட்டு காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நடுங்கி போயிடுறாரு. உடனே பொண்டாட்டி கத்துறா, அடிக்க வராயமா, ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, ஏதோ பெரிய குடும்பம் அப்படி சொல்லி தான் நான் வந்தேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போய் வந்து மாப்பிள்ளை வந்து, ஆமாம் நான் தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதை பார்த்துட்டு சக்தி அப்படியே வந்து சக்தியோட அக்கா தகச்சு போய் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா இருட்டை காட்டுறாங்க, கண்ணு முழிக்குது. கண்ணு முழிச்சோடனே என்னங்க இருட்டில் உட்காந்துருக்காங்க, வேத்து விழுகுது அப்படின்னு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த தங்கச்சியும் வரான், ஆமாம் இவர் எங்கூட பழகினார், காதலிச்சார், எல்லாத்தையுமே சொல்கிறான்னு கண்ணு முழிச்சு பார்த்தா கனவு எல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி, ஏதோ பயங்கர கனவு கண்டிங்களா, எதுக்கு இப்போ இருட்டில் அப்படி வேத்து உரிச்சு உட்காந்துருக்கீங்க, கெட்டதெல்லாம் ராத்திரி பார்க்காதீங்க சொன்னால் கேட்குறீங்களான்னு பொண்டாட்டி வந்து சொல்கிறாரு. எனது கனவு, ஆமாங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கனவு தான் கண்டிங்கன்னு சொல்கிறாங்க. அய்யோ அப்படியா அப்படின்னு சொல்லி தகச்சு போய் நிற்கிறாரு. என்னாச்சு என்ன கனவு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டார். இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பணம் வந்து கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் வந்து காட்டுறாங்க, இவர் பயந்து போய் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அவர் வந்து பணம் நேரில் வந்து உண்மையை கண்டிப்பாக சொல்ல மாட்டார், பணத்துக்காக தான் அவங்க வந்து செல்கிறாங்க, சொல்லாமல் இருந்தால் தான் பணம் கிடைக்கும், சொன்னால் வந்து பணம் வந்து கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்ல போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதைத்தான் வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டுறாங்க, கனவை தான் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.